பாண்டவராகிய நீங்கள் நடத்திய ராஜசுய யாகம் கண்டு அதனால் பொறாமை கொண்டு உங்கள் செல்வத்தை கவர வேண்டும் என்று சகுதியானவர் செய்த சதி ஆலோசனையின்படி புதிய மண்டபம் கட்டி புது மனப்பு புது மனை புகுவிழாய உங்களை அழைக்க நீங்களும் வரே உங்களை அமர்த்தி மாய சூது நடத்தி வஞ்சனை சூது நடத்தி உங்கள் செல்வங்கள் உப்புச்சட்டி வரவோடு கவர்த்து கொண்டு ஐவர் ராஜாக்களையும் பாஞ்சாலியையும் அடிமையாக்கி அடிமைகளை எடுத்து வந்த சபையிலே நிறுத்துங்கள் என்று சொல்லு ஐவர் ராஜாக்கள் வந்த அவையிலே நிற்க பாஞ்சாலி அம்மையாரை இழுத்து வரும்படியாக துச்சாதரனை விட துச்சாதர அம்மையாரை இழுத்து வரே அவையிலே நிறுத்த அடிமைக்கு என்னடா மேல ஆடை வேண்டி கிடக்கிறது ஆடை களைவா என துச்சாதனம் சொல்லு அங்க துரியோதனம் சொல்லு துச்சாதனம் ஆரம்பத்தில் உரிய மல 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 இருக்கிற தருவாயிலே அன்னையாரவழங்கே நாராயணா முகுந்தா கோவிந்தா வாசுதேவா வைகுந்தா என ஆண்டவர் கண்ணனை அடக்கே சபதம் எடுக்க பாஞ்சாலி அம்மையாரும் விரித்த குழலை நூறு பேரை சாய்த்த பிறகுதான் முடிப்பேன் என்றும் இருந்து வந்த துச்சாதன உதிரத்தையும் உரிய சொன்ன துரியோதனை உதிரத்தையும் என் கூந்தலிலே தடவி அன்றுதான் குடல் பிடிப்பேன் என சபதம் செய்யவோ பன்னிரெண்டு ஆண்டு கால வனவாசம் ஓராண்டு அஞ்ஞாதவாசம் இருக்கிற பத்திரம் எழுது பத்திரத்திலே கையொப்ப விட்டு விட்டு ஐவர் ராஜாக்கள் ஆகிய நீங்கள் வனவாசம் வருவீர்கள் வனத்தில் வாழ்கிற நாளிலே வியாசருடைய வார்த்தைப்படி அர்ஜுன பகவான் ஐந்தாண்டு காலம் தாம் செய்து சிவபெருமானத்தை பாசுபதம் பெறுவார் அப்படி வனத்திலே அநேக துன்பங்களை கண்ட நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டு கால வனவாசம் முடிய ஓராண்டு அஞ்ஞாத வாசமாக மறைந்திருப்பதற்காக விராட நாடுவரே விராட நாட்டிலே வைக்கப்பட்ட ராகதர மனம் பலாயனாக விமசேனும் பிரிகட்டளை என்ற பேடியாக அர்ஜுனனும் தாமகிரந்தி தந்திரியபாலன் என்று நகர சகாதேவர்களிடமும் கடந்த மகள் என்ற பேரில் அன்னையான பாஞ்சாலி அம்மையாரும் அங்கு இருக்கிற தருவாயிலே வாசமல்லம் வருவா பலாயின வெற்றி பெறுவா ஈச்சகராரவன் பாஞ்சாலி அம்மையார் மீது காமாந்தக ஆசை கொள்ள அந்த கொடியவரான கீச்சகரை பலாயின் என்ற பேரிலே இருக்கிற பீமசேரனானவர் அழித்து முடிப்பார் வழங்குங்கள் என சொல்லு உத்தரைக்கும் அபிமன்யுக்கும் அங்கே திருமணம் நடக்கும் கேளுங்கள் பாண்டவர்களே உபலாவியம் என்ற பட்டணத்திலே விராட நாட்டிலே இருக்கின்ற உபலாவியம் என்ற பட்டணத்தை அபிமன்யுக்கும்
தூதாக வரேன் நாடு கேட்க கண்ணனாகிய எம்பெருமான் தூதாக வருவா. கேளுங்கள் பாண்டவர்களே, துஷ்டரான தூரியானிடத்தில் தூது கண்ணன் செல்வா.